அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, தந்தை மகன் ஒற்றுமை. யோவா நற்செய்தி நூல் பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 30 முடிய இதன் விளக்கம் அறிவோ. ஓய்வு நாளில் தாம் நலமாக்கியது முறையே என இயேசு வாதிடுகிறார். யூதர்களின் பார்வையில் ஓய்வு நாளில் தந்தையாம் கடவுள் மட்டுமே செயலாற்ற முடியும். யாராவது தாமும் ஓய்வு நாளில் செயலாற்றலாம் என கூறினால் அது தம்மையே கடவுளுக்கு இணையாக்குவதாகும். எனவேதான் இயேசுவின் செயல் இறை நிந்தனை என கருதிய யூதர்கள் அவரை கொல்ல முயன்றனர். இயேசு தம்மையே கடவுளுக்கு இணையாக்கியதை யூதர்கள் இறை நிந்தனையாக பார்த்தன. இயேசு தாம் கடவுளுக்கு இணையானவர் என்பதை இப்பகுதியில் எண்பிக்கிறார். யூதர்களின் பார்வையில் கடவுள் மட்டுமே செய்யக்கூடிய செயல்கள் 2. 1 உயிரளித்தல், 2 தீர்ப்பளித்தல். இந்த 2 செயல்களையுமே மகனாகி இயேசும் செய்ய வேண்டும் என தந்தை திருவுளம் கொண்டுள்ளார். இயேசுவும் அவற்றை செய்கிறார். இவ்வாறு தந்தையும் இயேசுவும் இணைந்து இருப்பவர்கள், இணைந்து செயல்படுபவர்கள், இணையானவர்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் தந்தையை பற்றி விளக்குவதை காண்கிறோம். தந்தை செய்வதையே மகன் செய்வார் எனவும், தந்தை மகன் மீது அன்பு கொண்டுள்ளார் எனவும், தந்தை வாழ வைப்பவர் எனவும் கூறுகிறார். மேலும் தன் தந்தையின் பண்புகள் சிலவற்றை இயேசு பட்டியலிடுகிறார். 1 செயலாற்றும் தந்தை, 2 அன்பு கூறும் தந்தை, 3 வாழ வைக்கும் தந்தை, 4 தீர்ப்பளிக்காத தந்தை, 5 வாழ்வின் ஊற்றாய் விளங்கும் தந்தை. தன் தந்தையின் பெருமைகளை சொல்லும் இயேசு தாமும் தந்தையைப் போல வாழ்வதாக கூறுகிறார். செயலாற்றுபவராக, அன்பு கூறுபவராக, வாழ்வு தருபவராக, தீர்ப்பளிக்காதவராக வாழ்கிறார் இயேசு. தந்தையை பற்றி வெறுமனுமே பெருமைப்படுவதாக மட்டுமல்லாது தானும் தந்தையைப் போல வாழ்வதாக சொல்கிறார். கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதை இயேசுவிடமிருந்து அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் இயேசின் வார்த்தைகள் தந்தையின் வார்த்தைகள், இயேசின் உணர்வுகள் தந்தையின் உணர்வுகள், இயேசின் செயல்பாடுகள் தந்தையின் செயல்பாடுகள். பாவத்திற்கு எதிராக தந்தை எப்படி எழுகிறார் என்பதை இயேசுவின் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மனிதர்களை தந்தை எப்படி பார்க்கிறார் என்பதையும் இயேசுவின் வார்த்தைகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தவுடன் இயல்பாக நல்ல மனதுடன் செய்கின்றேனா? இறைவனோடு இணைந்து வாழும் அனுபவம் என்னிடம் உள்ளதா? இறை உறவில் வாழும்போது உலகில் ஏற்படும் தடைகளை துணியோடு ஏற்க முன் வருகின்றேனா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் நல்லது செய்ய வாய்ப்பு கிடைத்தவுடன் மகிழ்வோடு செய்யவும். இறைவனோடு நல்லுறவோடு வாழும்போது ஏற்படும் உலக தடைகளை மகிழ்வோடும் துணிவோடும் ஏற்க வரம் தாரும். ஆமீன்.